press the bell icon on the YouTube app and never miss another update. ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் நான் வாசு. இன்றைக்கி என்ன சமையல்னா, இன்றைக்கி வந்து கோழி பொறிச்சி கோழி சம்பால் செய்ய போகிறோம். அப்புறம் கேரட், முள்ளங்கி, கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு இன்றைக்கி வந்து சாம்பார் கறி வைக்க போகிறோம். அப்புறம் வெள்ளரிக்காய் பச்சடி, அப்புறம் அடுத்தது வந்து கோபி ஸ்பெரட்டல். ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள மெனு. ஸோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சமையல் வேலை ஆரம்பிக்காச்சு. ஸோ பாருங்கள் என்னென்ன சமைக்கிறோன்ட்டு இன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் அந்த பருப்புலாம் ஊற வச்சு அலசி எடுத்தாச்சு. ஸோ உருளைக்கிழங்குலாம் வெட்டி இதை பாருங்கள் இப்போ வேக வைக்க போகிறோம் ப்ரெஷர் குக்கரில் போட்டு. ஸோ இங்கிட்டு வந்து எண்ணெய் சட்டி காஞ்சிக்கிட்டு இருக்குது கோழி பொறிக்கிறதுக்கு. ஒரே டைமில் சமைக்கிறோம் இன்றைக்கி. ஓகே, கோழி பொரியல் நல்லா அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த பட்டை மிளகாயெல்லாம் அரைச்சி வச்சு பார்த்திங்களா, ஸோ இதெல்லாம் அரைக்க போகிறோம் எடுத்து. இப்போ நல்லா வெட்டி வச்சாச்சு ரெடியாக. இப்போ இது போட்டு பிளெண்ட் பண்ணணும் அந்த சம்பல் செய்கிறதுக்கு. ஸோ அடுத்ததுன்னா கோபிஸ் கட் பண்ணுறாங்க பாருங்கள், கோபிஸ் கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது கட் பண்ணி முடிஞ்சு ஓகே பாருங்கள், அந்த கத்திரிக்காய், முள்ளங்கி, கேரட்டு, தக்காளி பழம், வெங்காயம்லாம் நறுக்கி வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து சாம்பார் கறி வைக்கிறதுக்கு. ஓகே, சாம்பார் அந்த பருப்பு உருளைக்கிழங்கு நல்லா ப்ரெஷர் குக்கரில் போட்டு நல்லா வெந்துருச்சு. ஸோ அடுத்தது வந்து சாம்பார் கறி வைக்க ரெடி பண்ணோம். இப்போ இந்த பாருங்கள் எண்ணெய் சட்டியே வச்சாச்சு. ஸோ அதுவும் ரெடியாக இருக்குது. ஸோ அடுத்தது நான் கருப்பிலையை போட்டு எண்ணெய், வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு தாளிக்கணும். நல்லா பிரமாதமாக இருக்கும் இன்றைக்கி சாம்பார் கறி. வெங்காயத்தை போடுறப்பே நல்லா மணக்குது. ஓகே, நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதை பாருங்கள் இப்போ அடுத்தது முள்ளங்கி, கேரட்டு, கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம வதக்குவோம். சாம்பார் கறி ரொம்ப எப்படி வைப்போம் அப்படி தான் வைப்போம் நம்ம. ஓகே, நல்லா கூட்டியாச்சு. அடுத்தது என்னங்க பாருங்கள், அந்த ப்ரெஷர் குக்கரில் அந்த பருப்புலாம் வேக வச்சு எடுத்து வச்சு பார்த்திங்களா. ஸோ அதெல்லாம் எடுத்து அந்த பெரிய பானையில் ஊற்றுறோம். ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறோம் சாம்பார் கறி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாம்பார் கறி ரெடி ஆயிரும். ஓகே, கோழியும் பொறிச்சு எடுத்துட்டோம் நாங்கள். அது நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுத்தது நம்ம சம்பல் வைக்கிறதுக்கு ரெடியாகும். ஓகேங்க பாருங்கள், அடுத்தது சம்பல் வைக்க ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதை வெங்காயம் முருளை போட்டு வதக்குறோம். கோழி சம்பால் ஓகே, அது ஒரு பக்கத்து வதங்கிட்டு இருக்கா பாருங்கள். சாம்பார் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணக்குது சாம்பார் இன்றைக்கி, நல்லா ருசியாக இருக்கும், சாப்பிடுவோம். ஓகே, அடுத்தது பாருங்கள் இது சம்பல் வைக்க போகிறோம். பாருங்கள் அந்த முள்ள சாந்து அரைச்சி பார்த்திங்களா. ஸோ இந்த ஊற்றுறோம் பார்த்திங்களா. இப்போ அதே மாதிரி ரெண்டு இன்னொரு போல் இருக்குது. ஸோ ரெண்டு வாட்டி ஊற்றுறோம் நம்ம. கொஞ்சம் சம்பல் கொஞ்சம் கூட வைக்கிறோம் இன்றைக்கி. முதல்ல ஊற்ற நல்லா வதங்குது. ஸோ இப்போ அது மேலே திரும்பி ஒன்று ஆட் பண்ணுறோம் சம்பல். ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் நம்ம வந்து சமைக்கிறோம். அப்புறம் கோபிஸும் வெட்டி வச்சாச்சு. இப்போ கோபிஸும் பரட்டணும். அப்புறம் கோபிஸ் பரட்டி முடிஞ்சு அப்புறம் தயிர் பச்சடி வேறு இருக்குது. ஓகே, இப்போ கோபிஸ் பரட்ட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கோபிஸ் பரட்டிக்க அப்படியே பாருங்கள், தயிர் பச்சடிக்கு ரெடி ஆயிடுச்சு.
பாருங்க இந்த யோகட் ஊத்துறோம் நம்ம யோகி தயிர் பச்சடி செய்கிறோம் நல்லா இருக்கும். இது வந்து நல்லா அந்த சூடு காலத்தில் வந்து நல்லா குளுமையாக இருக்கும். தயிரும் வெள்ளரிக்காய் வச்சு சாப்பிட்டோமா அப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சமையல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அநேகமாக சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டோம், ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு 30-35 பேருக்கு நம்ம சமைச்சிருக்கோம். டோலாக பார்த்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அந்த வாய்ப்பை நாங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டோம். ஸோ எங்களால் முடிஞ்சது. ஸோ இந்த இந்த இப்போ நாங்கள் செய்கிற நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் வந்து தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதெல்லாம் இல்லை. இது வந்து எங்களால் முடிஞ்சது. நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னால் அது வந்து ஒரு அன்பு இல்லத்துக்கு நாங்கள் போகிறோம். ஸோ அதுக்காண்டி தான் இந்த சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணோம். ஸோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஏதாவது அப்படி தவறாக இருந்துச்சுன்னா நீங்கள் மன்னிச்சிங்க. உங்களோட பிளெஸிங் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்களுக்குன்னு போ சொல்கிறதோட நம்ம இப்போ போகிறோம் பார்த்திங்களா. ஸோ அந்த இடத்துக்கு வந்து உங்களோட பிளெஸிங் பண்ணாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி உங்களுக்கும் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணுன்னா பாருங்கள் மேலே கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாபாய், நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.